எசேக்கியேல் 41. பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய், தூணாதாரங்களை இந்த புறத்தில் 6 முழ அகலமும் அந்த புறத்தில் 6 முழ அகலமுமாய் அளந்தார். அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம். வாசல் நடையின் அகலம் 10 முழமும் வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாயிருந்தது. அதன் நீளத்தை 40 முழமும் அகலத்தை 20 முழமுமாக அளந்தார். பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூணாதாரங்களை 2 முழமாகவும் வாசல் நடையை 6 முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை 7 முழமாகவும் அளந்தார். பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்திலே அதன் நீளத்தை 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி, இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார். பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் ஆலயத்தைச் சுற்றிலும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். இந்த சுற்றுக்கட்டுகள் பக்கக்கட்டின் மேல் பக்கக்கட்டான வரிசைகளாய் 33 இருந்தது. அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்றியிராமல் சுற்றுக்கட்டுகளுக்காகச் சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஒட்டுச்சுவரிலே பாய்ந்திருந்தது. உயர உயரச் சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தைச் சுற்றிலும் உயர உயர ஆலயத்தைச் சுற்றி சுற்றி அகலம் வரவர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழியிருந்தது. மாளிகைக்குச் சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன். சுற்றுக்கட்டுகளின் அஸ்திபாரங்கள் 6 பெரிய முழங்கொண்ட ஒரு முழக்கோலின் உயரமாயிருந்தது. புறம்பே சுற்றுக்கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் 5 முழமாயிருந்தது. ஆலயத்துக்கு இருக்கும் சுற்றுக்கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது. ஆலயத்தைச் சுற்றிலும் அறை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் 20 முழமாயிருந்தது. சுற்றுக்கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கேயும் ஒரு வாசல் நடை தெற்கேயும் இருந்தது. வெறுமையாய் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் 5 முழமாயிருந்தது. மேற்றிசையிலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் 70 முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும் அதனுடைய நீளம் 90 முழமுமாயிருந்தது. அவர் ஆலயத்தை 100 முழ நீளமாகவும் பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் 100 முழ நீளமாகவும் அளந்தார். ஆலயத்தின் முற்புறமும் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் 100 முழமுமாயிருந்தது. பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடைகாவணங்களையும் அளந்தார். உள்ளான தேவாலயமும் உச்சத்தின் மண்டபங்களும் உட்பட 100 முழமாயிருந்தது. வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடைகாவணங்களும் சுற்றிலும் தரைதுவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது. வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது. கேருபீன்களும் பேரிச்சமரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரிச்சமரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. பேரிச்சமரத்துக்கு இந்தண்டையில் மனுஷமுகமும் பேரிச்சமரத்துக்கு அந்தண்டையில் சிங்கமுகமும் இருந்தது. இப்படியே ஆலயத்தைச் சுற்றிலும் செய்திருந்தது. தரைதுவக்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரிச்சமரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்குச் சரியுமாயிருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமுமாயிருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார். தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் 2 வாசல்களும் வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகளும் இருந்தது. ஒரு வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபீன்களும் பேரிச்சமரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது. மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும்
ஆலயத்தின் சுற்றுக்கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் உத்திரங்களும் இருந்தது.